ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே மிஷிகே டென்சே சீசன் 1 எபிசோட் 5. அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி எல்லா எபிசோடும் பார்த்து தான் இந்த எபிசோடுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழ லைக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ருடேஸும் அந்த வண்டியில நின்று இருக்கான். அவனும் அந்த வண்டியில நின்று யோசிக்கிறான், இந்த மாதிரி ஏதோ ஒன்று தப்பா நடக்குது. இவனும் இப்படி யோசிச்சு இருக்கும் போது அங்க பீஸ்ட் உமன் இருக்குல்ல, இது கையில தான் நம்ம ஏதாச்சும் கேட்டாகணும் இப்படின்னு சொல்லி அவனும் திரும்புறான். இவனும் அந்த பீஸ்ட் உமனை பார்த்து, மிஸ் கிலேன், எங்க அப்பா வந்து இப்படிதான் சென்டென்ஸை சொல்லான்னு வருவான். அதுக்குள்ளேயே அந்த கிலேனும், ஏய் முதல் விஷயம் என்ன மிஸ் கிலேன்லாம் கூப்பிடாத, வெறும் கிலேன் கூப்பிடு இப்படின்னு அந்த லெட்டரை நம்ம ரூடேஸ் மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறான். இவ்வளோ தூக்கி அடிச்சுட்டு, இந்த லெட்டர் நீ லவுடாக படிச்சு காட்டு. ஒன்னொரு ஒரு விஷயம், இந்த மாதிரி எனக்கு படிக்க எழுத வராது, அதனால நீ தான் இதை படிச்சு எனக்கு சொல்லணும், அதனால தான் நான் சொல்றேன் லவுடாக படி. நம்ம ரூடேஸும் அந்த லெட்டரை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றான். அந்த லெட்டரில் என்ன போட்டுக்குன்னா, அன்பு மகனே, நான் வந்து எதுக்காக இந்த லெட்டர் எழுதுனேன்னா, அந்த மஸ்குலர் உமனுக்கு எப்படியும் அந்த லெட்டரை படிக்க தெரியாது, அது எப்படியும் உன் மூஞ்சில தான் தூக்கி அடிக்கும். நான் என்னதான் அதுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அதுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா அதோட மூளையில ஃபுல்லாவே மசிலா தான் இருக்கு இப்படின்னு நம்ம ரூடேஸ் அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் படிக்கிறானா. இதனாலேயே நம்ம கீழனும் அதெல்லாம் கேட்டுறா. உடனே அவளும், ஏய் உனக்கு எவ்வளோ தைரியமா இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்கிறதுக்கு. உடனே இதை பார்த்து நம்ம ரூடேஸும், ஏய் இது சும்மா ஒரு ஜோக்குக்காக எங்கள் அப்பா எழுதினது, இதெல்லாம் நீ அவ்வளோ கண்டுக்காத. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் நம்ம கிளனே கம்முனாவரா. நம்ம ரூடேஸும் அந்த லெட்டர் படிக்கிறான். இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி நான் இந்த லெட்டர் எதுக்கு உருவாக்கினேன் தெரியுமா, ஏன்னா நீ எப்படி குழப்பத்தில் இருப்பேன், அந்த குழப்பத்தெல்லாம் தீக்கணும், அதனால தான் நான் இந்த லெட்டர் எழுதினேன். சொல்லப்போனால் உன்னை எதுக்கு இந்த பீஸ்ட் உமன் கோயிலில் அனுப்புறேன்னா, ஏன்னா உனக்கு ஒரு ஜாப் தேவைன்னு சொன்னலை, அதுக்காக தான் நான் இந்த பீஸ்ட் உமன் கையில் உன்னை அனுப்புகிறேன். சொல்லப்போனால் ஒரு வேலை இருக்குது உனக்கு, அது ஒரு டியூட்டரிங் வேலை தான், அது ஒரு பிரின்சஸ்க்கு நீ டியூட்டரிங் வேலை பண்ணணும். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடேஸும், அதுக்கு எதுக்கு என்ன மயக்கமாக்கணும், அதுக்கு நீங்கள் அப்படியே சொன்னால் நான் போக போகிறேன். நம்ம ரூடேஸும் அந்த லெட்டர் படிக்கிறான். அந்த லெட்டரில் ஒன்று ஒரு விஷயமும் போட்டிருக்குது, இந்த மாதிரி நீ அங்கே போகிறேன்னா நீ அங்கே ஸ்வாட்மேன்ஷிப்பையும் கற்றுக்கணும், இதான் நான் இந்த பீஸ்ட் உமனையும் சொல்லப்போனால் உனக்கு அப்பாயின் பண்ணேன். இந்த பீஸ்ட் உமன் சொல்லப்போனால் ஒரு ஸ்வாட் உமன், இது கையில் தான் நீ சொல்லப்போனால் ஸ்வாட்மேன்ஷிப்பையும் கற்றுக்க போகிறேன். ஆனால் நீ அதுக்கு பதில் அதுக்கு ஏதாச்சும் சொல்லித்தரணும், அதுக்கு இல்லை சொல்கிற, இந்த மாதிரி நீ என்ன தான் சொல்லித்தந்தாலும் அதோட மண்டைக்கு ஏறாது, ஏன்னா அதோட மூலையில் ஃபுல்லாகவே மசில்ஸாக தான் இருக்குது. இதை கேட்ட நம்பிக்கையில் இன்னும் ரொம்பவே கோமாயிடறா. அவளும் அந்த ஸ்வாடை எடுக்கிறான். எல்லாம் பார்த்து நம்ம ரூடேஸும் அந்த லெட்டர் வேக வேகமாக படிக்கிறான். அவனும் அந்த லெட்டரில் நம்ம கிலேனை புகழ்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம கிலேன் வந்து ரொம்பவே ஒரு பலசாலி, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா வழியை அவளை தோக்கடிக்க முடியல, ஆனால் பெட்டு வேறு விஷயம். இதெல்லாம் கேட்ட நம்ம கிலேனும் கம்முனாயிரா. நம்ம ரூடேஸும் அவங்க யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம அப்பா வந்து அங்கே பொண்ணுகளுக்கு இடையில ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்காரு போல. நம்ம ரூடேஸும் அந்த லெட்டரில் கீழே போட்டுருக்கதை படிக்கிறான். சொல்ல போனால் அந்த கிங்டமில் நீ என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை டியூட்டரிங் பண்ணும், அதுவும் இல்லாமல் அதில் என்ன சொல்லித்தரணும்னா அரித்மெட்டிக்ஸ் அண்ட் மேஜிக், இதெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லித்தரணும், அதுவும் 5 வருஷத்துக்கு நீ சொல்லித்தரணும், அதுவும் இல்லாமல் அந்த 5 வருஷத்துக்கு நீ வீட்டுக்கும் வரக்கூடாது, ஒரு லெட்டர் கூட எழுதக்கூடாது. பாலும் அந்த லெட்டரில் போட்டுருக்குறான், இந்த மாதிரி நீ செல்ஃபி மேலே நிறைய பேர் டிபெண்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன், இது வந்து உனக்கும் செல்ஃபிக்கும் நல்லதே இல்லை, அதனால தான் நான் இந்த டிசிஷனை எடுத்திருக்கேன். ஸோ நீ 5 வருஷம் அங்கேயே இருக்கணும், அங்கேயே நீ சம்பாதிக்கணும், அங்கேயே நீ சாப்பிட்டு தூங்கணும், நான் வந்து நம்புகிறேன் அந்த 5 வருஷத்தில் நீ ஒரு நல்ல பையனாக வளருவேன்னு, இப்படிக்கு உங்கள் பால் இப்படின்னு லெட்டர் முடிச்சிருக்காரு. ஒன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன், இந்த மாதிரி அந்த பொண்ணு கையில் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மஸ்குலர் லேடி எனக்கு தான், அதனால உன்னோட கையை அது மேலே வைக்க கூட யோசிக்கக்கூடாது இப்படின்னு அந்த லெட்டரும் முடியுது. இவனும் சொல்கிறான், இந்த லெட்டரை எங்கள் அம்மா கையில் அனுப்பிடுங்க இப்படின்னு இவன் ரெடி பண்ண லெட்டரை கொடுக்குறான். இவனும் ஜன்னலாண்ட போயிட்டு, இந்த மாதிரி 5 வருஷமா 1 வருஷமாச்சு எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு இவனும் ஃபீல் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் இல்லை, இவனும் அந்த வீட்டுக்கு வந்துடுறான். அது ஒரு ரிச்சான வீடு, அங்கே நிறையவே பீஸ்ட் உமனும் இருக்காங்க. இவனும் இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சனும் வரான். இவன் வர்றதை பார்த்தோன்னே நம்ம ரூடேஸும் குனிஞ்சி அவனோட மரியாதையை காட்டுறான். இதை பார்த்தா அந்த பர்சனும், ஹே அத்த வாட்டி மரியாதை தரணுன்னா நீ இந்த மாதிரி பண்ணு, பை தவே என்னோட பேர் வந்து ஃபிலிப்ஸ் போர்டட் கிரேடேட். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடேஸும் அதே ஸ்டைலில் அவனும் குனிஞ்சி அவனோட பேரை சொல்கிறான், என்னோட பேர் ரூடேஸ் கிரேடேட். நெக்ஸ்ட் இல்லை, இவரும் அந்த சேரில் உட்காராரு. இவரும் உட்காரும் போதே சொல்கிறாரு, இந்த மாதிரி பால் எப்படி இருக்கான், ஏன்னா பால் தான் என்னோட கசினு, அவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஆமாம், பால் வந்து உன்னை என்ன சொல்லி அமிச்சான். உடனே நம்ம ரூடேஸும், இந்த மாதிரி ஏதோ 9 வயசு லேடி இருக்காங்களா, அவங்களுக்கு நான் மேஜிக் அண்ட் டியூட்டரிங் பண்ணோமா, நான் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு டியூட்டரிங் பண்ணால் நீங்கள் வந்து எனக்கு அந்த அகாடமிக்காக காசு தருவீங்க இப்படின்லாம் அவர் சொல்லி அமிச்சாரு. இதை கேட்டு அவனும், பால் இப்போ தான் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அவனும் சொல்கிறான், சரி வா நான் என்னோட பொண்ணை காட்டுறேன், அவளுக்கு தான் நீ டியூட்டரிங் பண்ணோம். நெக்ஸ்ட் இல்லை, இவங்களும் அங்கே நடந்து போயிருக்காங்க. அப்போ தான் அவனும் சொல்கிறான், ஏய் உன்னோட வயசு படி பார்த்தா நீ ரொம்பவே டேலண்டடாக இருக்க. இதை கேட்டு நம்ம ரூடேஸும், நீங்கள் புகழணும்னு சொன்னீங்கன்னா என்னோடய மாஸ்டரை தான் புகழணும். அவனை சொல்கிறான், உன்னொரு ஒரு விஷயம், நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, இதனாலே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நீ என்னோடய பொண்ணை மயக்கினாலும் மயக்குவேன். இதை கேட்ட நம்ம ரூடேஸும், ஏய் என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஏன்னா எனக்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது. நெக்ஸ்ட் இல்லை, இவங்களாம் அந்த டோராண்ட வந்துடுறாங்க. அப்போ தான் அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய பொண்ணு வந்து ரொம்பவே கோவக்காரி, அதுவும் இல்லாமல் அவள் சில பேருக்கள் தான் பேசவே செய்வாள்,
இப்படி அவர் சொல்லிட்டு அந்த டோரையும் திறக்கிறாரு. அப்போதான் அவரும் சொல்றாரு, ஹாய் ரேஸ், உனக்காக நான் ஒரு டியூட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவர் இப்படி சொன்னோடனே அவ்வளோ திரும்புறா, இவளோட கண்ணு இவளோட முடி எல்லாமே ரெட்டா இருக்கு. இதை பார்த்த நம்மளுடேசம், இப்போ என்னோட பாடியில் ஃபுல்லாக ரெட் சிக்னல் தான் வருது இப்படின்னு ஒன்று சொல்கிறான். இவனும் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு, இந்த மாதிரி நான் உனக்காக டியூட்டரிங்காக வந்திருக்கேன். இதை பார்த்து அந்த பொண்ணும், ஏய் நீலாம் எனக்கு டியூட்டரிங் பண்ண வந்திருக்கியா, ஏன்னா நீ என்னோட சின்ன பையனாக இருக்க. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், சின்ன பையன் சொல்லாதீங்க, உன்னால் பண்ண முடியாதது என்னால் பண்ண முடியும், இதுதான் நம்ம ரூடேஸ் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா இப்படி சொன்னனாலே நம்ம ஐரிஸும் ரொம்ப கோபமாயிடறா. இதனாலே அவ்வளோ ஓடி வந்துட்டு ஒரு அரை விட்றா. அவ்வளோ சொல்கிறா, எனக்கு தெரியாதது உனக்கு எப்படி தெரியும், என்னால் எது பண்ண முடியும்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. இதை கேட்ட நம்மளுடைய சோ, மற்றவங்களை அரைஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா இப்படின்னு சொல்லி அவனும் அடிக்கிறான். இப்போ தெரிந்தா ஒரு அரை விட்டா எப்படி இருக்கும்னு இப்படின்னு நம்மளுடைய சொல்லியிருந்தா இருப்பான். அதுக்குள்ளே அவன் மூஞ்சியில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சு விழுது. இதனாலே நம்மளுடைய சோ தூரமாக போய் விழுறான். இவன் இப்படி விழுந்திருக்கும் போது நம்ம இரசம் மேலே தவிட்டு பயங்கரமாக அடிச்சு நிற்கான். இவன் அடிக்கிறது தாங்காமல் நம்மளுடைய சோ மேஜிக் யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிடறான். அவனை தப்பிச்சு அங்கேருந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒழிஞ்சு நிற்கான். இவன் ஒரு ஏரியாவில் ஒழிஞ்சு நிற்கனால நம்ம ஐரிஷால் கண்டுபிடிக்க முடியல. அவனும் சொல்கிறான், இதை தான் செல்ஃபிஷாக இருக்குதுன்னு சொல்கிறதா. நெக்ஸ்ட் சீனில் நம்மளுடைய சோ பிலிப் கீழே வரான். அவனை கேட்குறான், உன்னோட நாள் எப்படி போச்சு. இதை கேட்ட நம்மளுடைய சோ, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இன்னோசென்ட்டான பொண்ணை பார்த்ததே இல்லை இப்படின்னு கதை விடுறான். பிலிப்ஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் மெயினான விஷயத்துக்கே வரேன், இப்போ நீ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கியா இல்லை வேணான்னு போயிடலான்னு இருக்கியா. இதை கேட்டு நம்மளுடைய சோ, இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரூடேஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இப்போ வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அப்பா என்னை பார்த்து சிச்சிருந்தா இருப்பார், அதனால நான் இங்கே இருக்கேன். நம்ம பிலிப்ஸும் கேட்குறான், இப்போ நீ கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, அப்போனா உன் கையில் ஏதாச்சும் பிளான் இருக்கா. இதை கேட்டு நம்மளுடேஸும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி நம்ம ஐரிஸை எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கணும். அவனும் நல்லா யோசிச்சுட்டு, இந்த மாதிரி என் கையில் ஒரு பிளான் இருக்குது இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதெல்லாம் அந்த சர்வெண்ட்டும் நல்லா கேட்டுன்னு. நெக்ஸ்ட் சீனில் இவனும் ஒரு ரூமுக்கு வந்துடுறான். அவனும் யோசிச்சுன்னு இருக்கான், என்னோடய பிளான் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இப்படின்னு அவனும் ப்ரே பண்ணிட்டு அங்கேயே படுக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸ் தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு ஏரியாவில் இருக்கான், அதுவும் அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இவங்கள கிட்னாப் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு இருந்தது இதெல்லாம் நம்ம ரூடேஸோட பிளானாக கூட இருக்கலாம். இவனும் அந்த கயிறை தந்துட்டு அந்த டப்பா விட்டு வெளில வரும். அவனும் அந்த டப்பா விட்டு வெளில வந்துட்டு அங்கே ஐரிஸ் இருக்க எடுத்துக்க போகிறான். அவனும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஐரிஸை பார்க்குறான். இதை பார்த்து ஐரிஸும், ஹேய் என்னோட கயிறை அவுத்து விடு அப்படின்னு அவனும் கத்துறான். இதை கேட்ட நம்மளுடேசம், உனக்கு வந்து மேஜிக் தந்துருந்தா நீ வந்து ஈஸியாகவே உன்னோட கயிறை அவுத்துருக்கலாம். நம்மளுடேசம் சொல்கிறான், நான் நினைக்கிறேன் நம்மளை வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் அந்த டோராண்ட போயிட்டு இந்த மாதிரி கில்லன் எங்கே இருக்க அப்படின்னு அவ்வளோ பயங்கரமாக கத்துறான். இதனாலேயே அங்கே ஒத்த வரான். இதை பார்த்து நம்மளுடேசம், இதுதான் பர்ஃபெக்டான சாய்ஸ், இவனை பார்க்க டெரபிளாக இருக்கு. நம்ம ஐரிஸும் அந்த பர்சனை பார்த்து தப்பு தப்பாக சொல்றா. இதனாலேயே அந்த பர்சனும் ரொம்பவே காண்டாயிட்டு நம்ம ஐரிஸை பயங்கரமாக அடிப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ரூடேஸ்க்கு இப்போ தான் புரியுது நம்ம ரியலாக கிட்னாப் ஆயிருக்கோன்னு. அவனும் நம்ம ஐரிஸ் அடிச்சுட்டு நம்ம ரூடேஸும் ஒரு பஞ்சு விட்டு தான் போகிறான். என்னதான் அவன் பஞ்சு விட்டாலும் நம்ம ரூடேஸ் ஒரு ஸ்மைலை தரான். இதை பார்த்து அவனும், இவன் ஒரு கிரீப்பியான ஒரு பையன் தான் போல இப்படின்னு அவனும் அந்த டோரத்தை வந்து அங்கேருந்து போயிடுறான். அவனும் வெளில அவங்களோட ஆளுங்கையில் பேசுகிறான். இதெல்லாம் நம்ம ரூடேஸும் கேட்டுன்னு தான் இருக்கான். இப்போ தான் நம்ம ரூடேஸே கன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம ரியலாகவே கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸ் தான் காட்டுறாங்க. அவ்வளோ அவங்க ரத்த வளத்தில் பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூடேஸும் அங்கே போய் ஹீல் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுறான். ஆனால் அவன் முழுசாகவே ஹீல் பண்ண மாட்டான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஐரிஸும், ஹேய் மரியாதையாக முழுசாக ஹீல் பண்ண இல்லைனா அவ்வளோதான், எதுக்கு நான் உன்னை ஃபுல்லாக ஹீல் பண்ணால் என்னைய நீ திரும்ப கத்துவ அடிப்ப, அதனால நீ ஏன் உன்னை ஹீல் பண்ணிக்கோ. இதை கேட்ட நம்ம ஐரிஸும், ஹேய் எனக்கு ஹீல் மேஜிக்லாம் தெரியாதுடாடி. நம்ம ரூடேஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஹீல் மேஜிக்கு கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணியிருந்தா உனக்கு இப்போ மேஜிக் வந்திருக்கும், ஆனால் நீ தான் சுத்தமாக ட்ரையே பண்ணலையே, எப்படி உனக்கு மேஜிக் வரும். நம்ம ரூடேஸும் அங்கேயே நின்று யோசனை இருக்கான், இப்போ வந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்னு. அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி என்னால் சண்டை போட்டு தப்பிக்க முடியும், ஆனால் நம்ம ஐரிஸ் இருக்கா அவளுக்கு தான் டேஞ்சர் நம்ம சண்டை போட்டா. இதனாலே நம்ம ரூடேஸும் ஒன்னொரு ஒரு பிளான் போடுறான். இவனும் அந்த விண்டோவில் போயிட்டு விண்டோவை உடச்சிட்டு ஓடலான்னு பார்க்குறான். இவனும் அந்த விண்டோவை அவனோட மேஜிக்காலேயே உரிக்கிறான். அந்த விண்டோவும் உடஞ்சிது. இவனும் அங்கேருந்து போகும்போது இதை பார்த்து நம்ம ஐரிஸும், ஹே என்னையும் இட்டன் போ அப்படின்னு அவனும் கத்துறா. இதெல்லாம் வெளியிலையும் கேட்குறது போல. இதனாலே அவனும் அங்கே வரான். நம்ம ரூடேஸும் ஐரிஸை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னை பார்த்து கத்தி பேசாமல் அதுவும் இல்லாமல் என்னை அடிக்காமல் இருந்தால் நான் வேணா உன்னை கண்டிப்பாக இட்டுன்னு போகிறேன். இந்த சைடு அவனும் அந்த டோரை உடச்சின்னு இருக்கான். இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டும் கத்தியாலே அந்த டோரை உடச்சிடுறான். உள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸ் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏரியாவில் இருக்காங்க. நம்ம ரூடேஸும் அவனோட ஹீல் மேஜிக்கை வச்சு நம்ம ஐரிஸை மொத்தமாக ஹீல் பண்ணிடுறான். நம்ம ரூடேஸ் ஃபுல்லாக ஹீல் பண்ண அத்தை செகண்டே நம்ம ஐரிஸும் நம்ம ரூடேஸை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடலான். இவ கத்துனனாலே நம்ம ரூடேஸும் சொல்கிறான், ஹே இப்போ தானே ப்ராமிஸ் பண்ணேன், அதுக்குள்ளே என்னை பார்த்து கத்துறேன். உடனே நம்ம ஐரிஸும் சொல்கிறான், இந்த மாதிரி உங்க கையெல்லாம் நல்ல ப்ராமிஸ்லாம் வச்சுக்க முடியாது. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், அப்போனா இந்த டைம்லேருந்து உன்னோட பாதையும் என்னோட பாதையும் தனித்தனி எப்படின்னு நம்ம ரூடேஸும் அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஐரிஸும் அங்கேயே நின்றுருக்கான். இவ்வளோ அங்கே நின்று இருக்கும் போது அந்த ஆளுங்களோட சவுண்டெல்லாம் கேட்குது. இதனாலே நம்ம ஐரிஸும் நம்ம ரூடேஸ் பின்னாடியே நடக்கிறா. இதை பார்த்து நம்ம ரூடேஸும், என்னம்மா என் பின்னாடியே வர. நம்ம ஐரிஸும் சொல்கிறான், சரி சரி இனிமேல் நான் அவங்க கையில் சண்டை போடல கத்தவும் மாட்டேன்.
நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஒரு போர்டம் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஒரு டேஷன் சொல்றான், இது வந்து ரோவா டவுனோட பேக் சைட் தான் நினைக்கிறேன். உடனே நம்ம ஐரிஷன் சொல்றான், இந்த மாதிரி என்னால அதை படிக்கவே முடியல. இதை கேட்ட நம்ம ஒரு டேஷன், நீ வந்து படிக்க ட்ரை பண்ணும், அப்போதான் உன்னால படிக்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஒரு காட் வண்டியில போறாங்க. இந்த வண்டியும் கரெக்டான ரூட்ல தான் போகுது. இவங்களும் அவங்களோட டவுனுக்கே ரீச் ஆயிடுறாங்க. இவங்களும் அந்த டவுனுக்கு வந்ததுனால இவங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகுது. இவங்களும் அங்கே நடந்து போகும்போது அந்த சர்வண்ட்டையும் பார்க்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஒரு டேஷம் அங்கே ஓடி போகிறோம். பின்னாடியே பார்த்தா யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஐரிஸை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஒரு டேஷம் அங்கே ஓடி போகிறான். உடனே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே ஒரு வாலையும் எழுப்புறான். இவனும் அவனோட கையில் ஃபயர் பால் மேஜிக் யூஸ் பண்ணி கேட்குறான், ஏய் எதுக்கு நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணீங்க, ஐரிஸ் எதுக்கு நீங்கள் தொலை பண்ணுறீங்க இப்படின்னு அவனும் கேட்குறான். பின்னாடியே ஒரு சவுண்ட் வந்து பார்த்தா நம்ம சர்வன் தான். அவனும் சொல்கிறான், ஏ ரூடியஸ், உன் கையில் நல்ல நல்ல மேஜிக் ஸ்கில்லாம் இருக்குது போல், ஏன் நீ வந்து என்னோட டீமில் ஜாயின் பண்ணக்கூடாது? நீ வந்து என்னோட டீமில் ஜாயின் பண்ணனா நான் உனக்கு அதுக்காக காசு கூட தருவேன். இதை கேட்ட நம்ம ஒரு டேஷம், எவ்வளோ தருவேன்? உடனே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் 100 கோல்டு காயின் தருவோம். இதை கேட்ட நம்ம ஒரு டேஷம், ஏய் அப்போனா அதில் ரெண்டு பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? உடனே அந்த சர்வன்ட்டை சொல்கிறான், இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு என்ன, 10 பேருக்கு நீ அந்த ஃபீஸை கட்டலாம். இந்த சைடு அந்த ரெண்டு பேரை தான் கட்டுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன ரொம்பவே தொலை பண்ணியிருக்கு, இப்போ வந்து நீ டூ ட்ரெயினிங் பண்ணி இந்த பொண்ணு மேஜிக்லாம் கற்றுக்குச்சுன்னா அவ்வளோதான், பயங்கரமாக தொலை பண்ணும். ஆனால் பரவாயில்லப்பா, இவனுக்கு காசோட மதிப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால இவன் நம்ம வழிக்கு வந்துடுவான் போல. இதை கேட்ட நம்ம ஒரு டேஷம் அவனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி யோசிக்கிறான். இவனோட பாஸ்ட் லைஃப்ல இவன் கையில் நிறையவே காசு இருந்தது, இருந்தாலும் இவன் கேம் விளையாடி இவனோட டைமை கழிச்சிட்டான். இதனால இவனுக்கு காசு அவ்வளோ மதிப்பாக தெரியல. இவனும் ப்ரெசண்ட்ல கமன் இருக்கானா? இதை பார்த்து நம்ம ஐரிஷும், இவன் வந்து கமன் இருக்கான், அப்போனா இவன் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவனும் நினைக்கிறான். இப்படின்னு இவளும் நினச்சின்னு இருக்கும்போது நம்ம ஒரு டேஷம் அந்த ஃபயர் பாலை மேலே பார்த்த மாதிரி ஃபயர் பண்ணுறான். அந்த ஃபயர் பாலும் மேலே போய் ஒரு கிராக்கர் மாதிரி வெடிக்குது. இதனால அங்கே ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது. இதனாலேயே அந்த சர்வன்ட்டுக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் கண்ணே தெரியல. இதுதான் சான்ஸ்ன்னு நம்ம ஒரு டேஷம் நம்ம ஐரிஸை தூக்குறான். இவனும் நம்ம ஐரிஸை தூக்கிட்டு அங்கேருந்து அவனோட ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து அந்த பர்சனும் அவனோட கத்தியை வச்சு அதை தடுக்கிறான். இவனும் அந்த கத்தியை தூக்கி அடிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஒரு டேஷ்க்கும் இப்போதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஸ்வாட் ஸ்டைலில் இதுவும் ஒரு ஸ்டைல் தான். இதை பற்றி பால் வந்து சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த கத்தியும் நம்ம ரூடேஷன் நோக்கி வரதுனால நம்ம ரூடேஷன் நினைக்கிறான், இப்போ வந்து நான் செத்துருவேன் போலயே. நம்ம ரூடேஷன் அந்த கத்தியை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவான், ஏன்னா அவனுக்கு கொல்ற அளவுக்கு வரும். இவனும் இப்படி பயந்து நடக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த கத்தியை உடைச்சிடுறாங்க. இப்போதான் நம்மளுக்கே தெரியுது அந்த கத்தியை உடைச்சது வேற யாருமே இல்லை, நம்ம இல்லன் தான். இவனும் கண்ணை மூடி திறக்கிறான். அதுக்குள்ளேயே அங்கே இருக்க ரெண்டு பேரையும் அவள் போட்டு தள்ளிடுறா. நம்ம ரூடேஷன் அங்கே இருக்க ரத்தத்தை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். நம்ம கிளினும் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே ரெண்டு பேர் தான் இருந்தாங்களா அப்படின்னு அவளை கேட்குறா. நம்ம ரூடேஷன் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஆமாம், என்னதான் இருந்தாலும் நம்ம ரூடேஷன் அந்த ரத்தத்தை எதாவது பார்த்துன்னு இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த டவுனுக்கு போயிடுறாங்க. நம்ம பிலிப்ஸும் வரான். நம்ம பிலிப்ஸும் இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு, ஹே எங்கே போனீங்க, என்னாச்சு? இதை பார்த்து நம்ம கேளுனோம் அந்த சர்வன்ட்டை பார்த்து கை காட்டுறா. இப்போ தான் நம்ம பிலிப்ஸ்கே புரியுது எல்லாமே இந்த சர்வன்ட்டோட வேலை தானே. நம்ம ஒரு டேஷம் அவன் கையை பார்த்துனே சொல்கிறான், நான் என்ன ஃபெயில் ஆகிட்டேன்னா ஏன்னா நான் சாவுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், அங்கே வந்து கில்லன் இல்லைன்னா அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு அவனும் அவங்களேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஐரிஷம், ஹே இரு, நீ வந்து என்னை ஐரிஷன் கூப்பிடலாம், நீ வந்து இனிமேல் எனக்கு டியூட்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டு நம்ம ஒரு டேஷம் அவன் பின்னாடியே போகிறான். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட வேணும்னு நினச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நிறுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிடறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயோனாரா.